சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமிடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இல்ல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். வீடியோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன், அதையும் முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நேச்சுரலாக நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம அந்த ரெமிடி வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெமிடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நான் சொல்லக்கூடிய பக்குவத்தில் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஆரஞ்சு பழத்தோட அந்த தோல் தான். இந்த ஆரஞ்சு பழ தோலை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தோட அந்த தோல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தை நார்மலாக நம்ம ட்ரிங்காவோ இல்லாட்டி நம்ம தோல்லையோ நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அது நல்லா ஸ்கின் டோனை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதோட இந்த தோல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பளபளன்னு மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தோட அந்த தோல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு பழத்தோட அந்த தோலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா முகப்பரு, தழும்புகள், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையம், இந்த மணிக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே மறைய வச்சு நம்ம ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தோட அந்த தோல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு பழத்தோட அந்த தோலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்குறக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ இந்த ஆரஞ்சு பழ தோலை நம்ம நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மணிக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா நான் பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்து காட்டுறேன். ஒரு ஆள் ஃபேஸ்க்கு ஆரஞ்சு பழத்தில் அந்த பாதி தோல் பாதி பக்கம் இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை உள்ளதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் ஒரு பைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்களேன் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுற போதுலேயே நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலில் நம்ம அந்த ஆரஞ்சு பழத்தோட அந்த பேஸ்ட்டை தொழிலோட பேஸ்ட்டை அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்களேன் என்ன ஒரு அருமையாக நமக்கு ஆரஞ்சு பழத்தோட அந்த பேஸ்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு இதை நம்ம ஸ்கின்ல நமக்கு அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை,
நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, வேப்பிலை பொடி தான். இந்த வேப்பிலை பொடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்ல முகப்பரு தழும்புகள் இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த வேப்பிலை பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேப்பிலை பொடியை பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்ல முகப்பொருட்கள் இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த வேப்பிலை பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் வேப்பிலையோட அந்த பொடியவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளங்கள், அன்வான்ட் ஹேராக இருக்கட்டும், முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் தன்மை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூளும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, ரோஸ் வாட்டர் தான். இந்த ரோஸ் வாட்டரை இது கூட சேர்த்து நம்ம ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் வாட்டரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நாலு பொருட்கள் தான், இது கூட ஒரு ரெண்டு விதமான பொருட்கள் சேர்க்கணும், அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ரோஸ் வாட்டர் அது நல்லா தாராளமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ரோஸ் வாட்டரை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு பருமையான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த வேப்பிலையோட அந்த புளி, அதுவும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வேப்பிலை பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா நம்ம உடம்புல எங்கே கிருமிகள் இருந்தாலும் அதை விரட்டுறதுக்கு இந்த வேப்பிலையோட அந்த பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பிலை பொடியவும் நல்லா ஒரு அருமையான பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த மஞ்சத்தூள், அது என் கையில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நுனி பிஞ்சு அளவுக்கு தான், ரெண்டு நுனி பிஞ்சு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ரொம்பவும் சேர்க்கக்கூடாது, அது ரொம்ப சேர்த்திங்கன்னா முகத்தில் அந்த எரிச்சல் தன்மையை வந்து ஏற்படுத்திடும். அதனால் இதை நம்ம இந்த பக்குவத்தில் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ரோஸ் வாட்டர், மஞ்சத்தூள், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வேப்பிலை பொடி, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ரெண்டு பொருட்கள் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, ஆலிவ் ஆயில் தான். இந்த ஆலிவ் ஆயிலை இது கூட சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் ஆலிவ் ஆயிலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நம்ம ஷேக் அவுட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா இங்கே பாருங்களேன் அப்படியே சொட்டு சொட்டாக விழுந்து நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிருக்கு. இது அப்படியே நம்ம கிண்டுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஷைனிங்கான லுக்கோட கிடைக்கும், ஷைனிங்கான லுக்கோட கிடைக்கும். நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, பேபி ஆயில் தான். இந்த பேபி ஆயிலை நம்ம இது கூட சேர்த்து நம்ம இந்த ரெமிடியில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா அப்படியே பேபி ஸ்கின் மணிக்கு நல்லா சாஃப்டாக நல்லா மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த பேபி ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம பேபி ஆயிலையும் இப்போ சேர்த்துக்க போகிறோம். பேபி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன்னு, இந்த அளவுக்கு தான் எடுக்கணும், ரொம்ப எடுக்காதீங்க. எடுத்துட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேபி ஆயில் மிக்ஸ் பண்ணோடனே பாருங்களேன் நல்லா நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் அது நல்லா ஒரு ஷைனிங்கான லுக்கோடையும் நமக்கு இந்த க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹேண்டில் வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணினாலும் நல்ல ஒரு ஜில் தண்ணியை வச்சு நீங்கள் நல்லா உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் இந்த மணிக்கு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பேக் பதத்துக்கு நல்லா ஸ்கின்ல எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு, நீங்கள் கழுத்து பகுதி கருமை கண் கருவளையம் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அந்த இடத்துல படுற மணிக்கு இப்படி நல்லா ஒரு பேக் பதத்துக்கு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேக் பதத்துக்கு போட்டுக்கிட்டேன்.
போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா இதை வந்து ஊற விடணும். ஊற விட்டதுக்கு அப்புறமா நான் என்னோட ஹேண்டை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு என்ன ஒரு அருமையான ரிசல்ட் கிடைச்சிக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்டை வந்து நான் வாஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், என்னை என் தம்பி ஹேண்டை வாஷ் பண்ணியாச்சு, என்ன ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு. இதே மணிக்கு உங்கள் ஸ்கின்ல நீங்கள் இந்த மணிக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கிங்கன்னா இந்த ரெமெடியை நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 days நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.